ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கணவன்மார்கள் தீர்க்க ஆயுளுடன் இருக்கவும், அவர்கள் செல்வ செழிப்புடன் இல்லத்தை திறம்பட நடத்தவும், மனைவியர்களிடம் மிகுந்த அன்பும் பாசமும் வைக்கவும் பெண்கள் சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. அதேபோல் திருமாங்கல்ய சரடு கட்டிக்கொள்ளும் போதும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இருக்கிறது. நீங்கள் பழைய சரடை மாற்றி புது சரடு அணிந்து கொள்ளும் போது சுமங்கலிகள் இப்பொழுது நாங்கள் சொல்ல போகும் ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே கட்டிக்கொண்டால் உங்கள் கணவன்மார்களின் ஆயுசு நீட்டிக்கும். அதேபோல் கணவன் உங்களிடம் அன்பும் பாசமும் கொண்டவராகவே இருப்பார். புத்திர பாக்கியம் என்பது உங்களுக்கு வெகு விரைவில் கிடைக்கும். அதேபோல் பேர குழந்தைகளை பார்த்து கொஞ்சி அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் அளவுக்கு உங்களின் இருவரின் ஆயுளும் நீட்டிக்கும். குடும்பமே மகிழ்ச்சியில் இருக்கும். அன்னை அகிலாண்டேஸ்வரி சகல சௌபாக்கியங்களையும் உங்களுக்கு வாரி வாரி வழங்குவாள். அதற்கான ஸ்லோகம் இதோ. தோரம் கிருஹ்ணாமி சுபகே சஹாரித்ரம் தாரம்யகம் பர்த்து ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சி பிரீதா பவ சர்வதா பதிவரதே மகா பாகே பார்த்துச பிரியவாதினி அவைத்தயம் ச சௌபாக்கியம் தேஹி துவம் மம ஸ்வரத்தே சௌபாக்கியம் சௌமாங்கல்யம் சா தேஹிமே. மறுபடியும் இன்னொரு தடவை இந்த ஸ்லோகத்தை சொல்கிறோம். தோரம் கிருஹ்ணாமி சுபகே சஹாரித்ரம் தராம்யகம் பர்த்து ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சி பிரீதா பவ சர்வதா பதி வரதே மகாபாகே பர்த்துச பிரியவாதினி அவைதயம் ச சௌபாக்கியம் தேஹி துவம் மம ஷரதே சௌபாக்கியம் சௌமாங்கல்யம் ச தேஹிமே. இந்த ஸ்லோகத்தை சொல்லி தினமும் நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் மிக மிகப்பெரிய விசேஷம். அப்படி தினமும் சொல்ல முடியாதவங்க முக்கியமான விசேஷ நாட்கள் வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மாதிரி தாலி சரடு மாற்றும்போது மறக்காமல் சொல்லிக்கிட்டே கட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வருது, எந்த மாதிரியான ஒரு உன்னதமான வாழ்க்கை உங்களுக்கு அமையுதுன்னு நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட தோழிகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.